ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேச்சுரல் ரெமடியை நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா டோட்டலாக உங்கள் பாடி கிளீன் ஆகுறதோட நரம்பு பலகீனம் குறையுது. அதே மாதிரி முதுகு வலி, இடுப்பு வலியும் குறையுது. ஏன்னா இந்த ட்ரிங்க்ல நம்ம அற்புதமான பொருளை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரிசல்ட் 100%க்கு 100% இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஓடுறதுக்குரிய எனர்ஜியை கொடுக்குது இந்த ஆயுர்வேதிக் ட்ரிங்க். இந்த ட்ரிங்கை தயார் பண்ணுறதுக்கு என்ன என்ன பொருட்கள் வேணும், எப்படி தயார் பண்ணணும், எப்படி குடிக்கணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கால்சியம், விட்டமின் டி இந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறதால கூட நம்மளோட எலும்புகளுக்கு மூட்டுகளுக்கு பலத்தை கொடுக்குது. காலையில இளம் வெயில்ல வாக்கிங் போறதால நம்ம உடலுக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த ட்ரிங்க் தயார் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க்ல 1 டேபிள்ஸ்பூன் ஓமம், அதோட 1 பிரியாணி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடியையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 8-10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இஞ்சி வேற சுக்கு வேறங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சிய ரெகுலரா நம்ம சமையல்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா சுக்குவை சுண்ணாம்புல ஊற வச்சு வெயில்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி காஞ்ச இஞ்சியை தான் சுக்குவா பயன்படுத்துறாங்க. இஞ்சி சுக்கு ரெண்டுலயுமே மருத்துவ குணங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்க நம்ம சுக்கு பொடியை பயன்படுத்துறோம். சுக்கு வாதம், பித்தம், கபதோஷத்தை குறைக்கிறதுக்கு அற்புதமா பயன்படுத்துங்க. ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது, பசிய அதிகப்படுத்துது, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்குது, சீசனலா வர சளி இருமல் கபதோஷத்தை குறைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல ஓமத்தை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா. ஓமம் தலைவலி சைனஸை குறைக்கிறதோட மூட்டுகள்ல ஏற்படுற வலி வீக்கத்தையும் ஓமம் அற்புதமா குறைக்குது. ஆயுர்வேத மருத்துவத்துல ஓமத்தை நைஸா இடிச்சு பேஸ்டா பண்ணி அதை முழங்காலுக்கு ஒரு கட்டா கட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்றப்போ இன்னும் நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க இப்ப நம்ம 7-10 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணியாச்சு இல்லையா. பாருங்க கலர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. கோல்டன் கலர் வந்துருச்சு இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா இத ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து காலையில வெறும் வயித்துலயோ இல்லாட்டி ஈவினிங் நேரத்திலயோ 1 நாளைக்கு 1 கிளாஸ் குடிச்சாலே போதும். இந்த ட்ரிங்க வெதுவெதுப்பா இருக்கிறப்ப மட்டும்தான் குடிக்கணும். அதே மாதிரி நீங்க டீ எப்படி ஒவ்வொரு மடக்கா சிப் பண்ணி குடிப்பீங்களோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரிங்கையும் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ட்ரிங்க எடுத்துக்கிறப்போ ஜங்க் ஃபுட்டை சாப்பிடவே கூடாது. அதாங்க ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எடுத்துக்க கூடாது. அதிகமா பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கிட்டா நல்லது. அதே மாதிரி தேவையான அளவு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. முழங்கால ஏற்படுற வலி, வீக்கம், இடுப்பு வலி, அதே மாதிரி மூட்டுகள்ல ஏற்படுற சத்தத்தையும் இந்த ட்ரிங்க் அற்புதமா கியூர் பண்ணுது. இந்த ட்ரிங்கோட இப்ப சொன்ன எல்லா டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்க. தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஆனா இந்த ட்ரிங்க அதிகமான அளவுல தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த கூடாது. எப்ப வேணுமோ அப்போதைக்கு அப்போது ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணணும். ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.